ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம காதல் கதை ஸ்கிரிப்டோட எபிசோட் 160 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் எக்ஸாம் சென்டர். பாரு வர. ரெண்டு பேராலையுமே ஒருத்தரை ஒருத்தரை ஃபேஸ் பண்ண முடியலை. ஆதி பாருவை பார்க்காம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. பாருவும் அவரை பார்க்காம போகலான்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இட்ஸ் 8 PM. ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அகிலா கால் பண்ணுறாங்க. ஏபி கிட்ஸ் கூட மற்ற எல்லாரு கூடவும் பேசிகிட்ருக்காங்க. அப்படியே பேசிட்டு வெளியில் வராங்க. மழை வருது. சில் ஏர். ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான ஃபீல். அப்படியே காருக்கு போகிறாங்க. அங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. ஃபைனலி இன் ரூம். ஆதி ஃப்ரெஷ்ஷாகிட்ட வராரு. பாருவும் ஃப்ரெஷ்ஷாகிட்ட சாரியில் வரா. ரெண்டு பேரும் சைலண்ட்டாக கோச்சில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஆதி, குட்டிமா பாரு சொல்லுங்க. ஆதி, அது வந்து பாருவும் ஒரு விதமான டென்ஷனில் இருக்கா. அப்போது தண்டர் சவுண்ட் கேட்குது. பாரு பயந்து ஹக் பண்ணிக்கிறா. ஆதியும் ஒரு ஃபீலோட அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, குட்டிமா நான் ஒன்று சொல்லலாமா பாரு? ஆதி, உனக்கு ஓகேண்ணா பாரு. எனக்கு ஓகேண்ணா. ஆதி, நம்ம பல்லவி பற்றி பாரு கொஞ்சம் ஷையாகிறா. ஆதி, ஓய் நான் சொல்ல வர்றது புரியுதா பாரு? ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். ஆதி, அப்போ உனக்கு ஓகேவா? பாரு எதுவும் பேசாமல் மீனர் மொழி நிற்கிறான். ஆதி புரியாமல் போகிறாரு. ஆதி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா? பேசிகிட்டு இருக்கும்போதே மீனரை பார்க்குறாரு. பாரு ஷைனால் சைலண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவளை பேக் ஹக் பண்ணுறாரு. அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சைலண்ட்டாக ஆதி கையை பிடிச்சிக்கிறான். அவளை டேர்ன் பண்ணுறாரு. பாரு ஆதியை பார்க்காம கீழே குனிஞ்சு நிற்கிறான். ஆதி ரொம்ப ஃபீலோட அவள் கன்னத்தை பிடிச்சி அவளை பார்க்குறாரு. அவளும் பார்க்குறான். ஆதி ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அவர் ஆர்ம்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். தென் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. கர்டைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வராரு. பாரு ஆதி ஃபோர்ஹெட்டில் சீக்ஸில் கிஸ் பண்ணுறா. அதை ஃபீல் பண்ணுறாரு ஆதி. பாரு, லவ் யூ ஜான். ஆதி, லவ் யூ டு குட்டிமா. பாரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு கையால் அவரை ஹக் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையால் பிளாங்கெட் போட்டுட்டு லேம்ப் ஆஃப் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங். ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆதி விடலை. அவரும் இப்போ எழுந்துட்டார். ஆதி, ஒய் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம் ப்ளீஸ். பாரு எதுவும் பேசாமல் அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்காங்க. ஆதி டயர்டில் அப்படி தூங்கிடுறாரு. பாரு அது தெரியாமல் பேசிகிட்ருக்கா. தென் நிமிந்து பார்க்குறா. ஆதி நல்லா தூங்குறாரு. பாரு மைண்ட் பஸ், பேசிகிட்ருக்கும் போதே தூங்கிட்டீங்களா? அவர் கண்ணத்தை கிள்றான். அப்புறம் அகெயின் அவரை ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். இப்படியே டைம் 9 ஆகுது. அப்போ பாருக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தாட் அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. சவுண்டாக கத்திக்கிட்டே எழுந்துக்கிறான். ஆதியும் டென்ஷனாக இருந்துக்கிறாரு. ஆதி, ஹே என்னாச்சு, எதுக்காக இப்படி கத்தனை? பாரு அவர் பேசுறது எதுவும் கேட்காம மொபைல் எடுத்து ஷாம்க்கு கால் பண்ணுறான். ஷாம் அட்டன் பண்ணுறாரு. ஆதிக்கு ஒன்றும் புரியலை. ஷாம், சொல்லு பார்வதி. பாரு, அண்ணா வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? ஷாம், எல்லாரும் ஃபைன் தான். என்னாச்சு பார்வதி? பாரு, ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் கொஞ்சம் பசங்க கிட்ட கொடுக்குறீங்களா? ஷாம் ஓகேன்னு சொல்லிட்டு அர்ஜுனி வீக்கிட்ட மொபைல் கொடுக்குறாரு. அவங்களும் பேசுகிறாங்க. ஆதியும் பேசுகிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. பாரு அப்பவும் டென்ஷனாக இருக்கா. பாரு மைண்ட் வைஸ், மனசுக்கு என்னமோ தப்பாகவே தோணுதே. ஆதி, என்ன யோசிக்கிற குட்டிமா? பாரு, நம்ம இப்போவே கிளம்பலாம் ஜான். ஆதி ஷாக் ஆகி, என்ன சொல்கிற? பாரு, ஆமாம் ஜான், எனக்கு இப்போவே பசங்களை பார்க்குற போல இருக்குது. ப்ளீஸ் நம்ம போகலாம். ஆதி இதோ பேச வர்றாரு. ஆனால் அதுக்குள்ளே பாருவே பேசுகிறா. பாரு, இப்போ நீங்கள் வரலைன்னா நானே கிளம்புறேன். எனக்கு என் பசங்களை இப்போவே பார்த்தாகணும். ஆதி கோவமா, உன் பசங்களா? நீ லிமிட்ஸை கிராஸ் பண்ணுற பார்வதி. பாரு கோவமா, இந்த லிமிட்ஸ் நேற்று நைட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி அரைஞ்சிடுறாரு. ஆதி, எப்படி நீ இப்படி பேசுற? நீ ஒரு டாபிக் எவ்வளோ வல்கரா மாத்திர. பாரு, என்னை தப்பாக ஃப்ரேம் பண்ணாதீங்க. ஆதி, நீ தான் தப்பாக மீன் பண்ண. பாரு, ஓகே ஃபைன், நான் தானே தப்பாக பேசினேன், நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களே, அப்படியே இருங்க சொல்லிட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறான். ஆதியும் கோவமாக உட்காந்துட்ருக்காரு. பாரு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரா. ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஆதி ரெடி ஆகுறாரு. ஆதி, நான் பஸ்ல போறேன். பாரு, அன்னெசரியா இரிட்டேட் பண்ணாதீங்க. ஆதி, நாட் அட் ஆல், இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை. ஒன்றா போனால் கண்டிப்பாக ஏதாவது பேசுவோம். ஷுவராக ப்ராப்ளம் வரும். நான் பஸ்ஸில் போகிறேன், நீ காரில் போ. பாரு, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டிங்களா? ஆதி ஆன்சர் பண்ணாமல் வாலெட் மட்டும் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறாரு. பாரு கோவமாக பெட்டில் உட்காரா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு காரில் கிளம்புறான். ஆதி பஸ்ஸில் ஊட்டி கிளம்புறாரு, பாரு காரில் கிளம்புறான். ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷனை நினச்சி பார்த்துட்டே வராங்க. ஆஃப்டர் 4 hours ஊட்டி வரா, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நிற்கிறா. பாரு மெயின் வாய்ஸ், நம்ம மட்டும் போனால் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்மெல் பண்ணிடுவாங்க, அவர் கூடவே சேர்ந்து போகலாம் நினச்சிட்டு அதுக்கு கால் பண்ணுறா. அவர் அட்டன் பண்ணலை. பாரு மைண்ட் வாய்ஸ், அவர் இந்நேரம் ரீச் ஆகியிருக்கணுமே, ஏன் வரலை? அகெயின் கால் பண்ணுறா, எடுக்கலை. ஒரு 30 minutes சைலண்ட்டாக இருக்கா. அப்போ அகிலா கால் பண்ணுறாங்க. பாரு டென்ஷன் அட்டன் பண்ணுறா. பாரு சொல்லுங்கள் டிஎல். அகிலா, எங்கே இருக்கீங்க? ஆதிக்கு கால் பண்ண அட்டன் பண்ணல, அதான் உனக்கு பண்ணேன். பாரு, அது வந்து டிஎல், நாங்கள் இன்றைக்கி மட்டும் மைசூரில் ஸ்டே பண்ணிக்கிறோம். அகிலா, என்ன ஆச்சு? பாரு, அது ஆதிக்கு ரொம்ப ஹெட்ஏக்கு, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. அகிலா, உனக்கு டிரைவிங் தெரியும்ல, அண்ட் தென் வாட்ச்? பாரு, அவருக்கு 2 times வாமிட் ஆகிடுச்சு, அதான் சொல்கிறேன். அகிலா, சரி ஓகே, ஆதிக்கிட்ட கூட நான் பேசுகிறேன். பாரு மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவ்வளோ க்வெஷ்சன் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே. பாரு, நான் ஃபார்மசி வந்திருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அதான் கால் அட்டன் பண்ணல. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் டிஎல், பசங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, பாய்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். பாரு ஜஸ்டிஃபிகேஷன் அகிலாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாலும் சைலண்ட்டாக இருக்காங்க. பாரு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஆதிக்கு அகெயின் கால் பண்ணுறா, எடுக்கவே இல்லை. அகெயின் மைசூர் கிளம்புறா. ரொம்ப டென்ஷனாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. மைசூருக்கு few kilometers முன்னாடி ஒரு இடம் வருது. அப்போது சைடில் ஒரு ஆக்சிடென்டான பஸ் நிற்கிது. இறங்கி பார்க்குறா, யாரும் இல்லை. பாரு மைண்ட் வாய்ஸ், ஜான் இந்த பஸ்ஸில் தான் வந்திருப்பாரா? இருக்கவே கூடாது அப்படின்னு டென்ஷனில் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அங்கே பேட்ரோல் கார் இருக்குது, அங்கே போய் போலீஸ்கிட்ட என்கொயரி பண்ணுறான். அவங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. பாரு ஆதி பற்றி கேட்குறான், அவங்க பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியலன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தென் ஜிஹெச் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. பாரு இமீடியட்டாக ஜிஹெச் கிளம்புறான். பாரு மைண்ட் வாய்ஸ், ஐ எம் சாரி அங்கிரி, பட் எப்பவும் மிஸ்டேக் பண்ணுறது நான் தான். ஆனால் இப்போ அந்த மிஸ்டேக் உங்கள் லைஃபே டேஞ்சரில் விட்டுடுச்சு. அழுத்திட்டே ட்ரைவ் பண்ணுறான். மைண்ட் வாய்ஸில், நீங்களாக இருக்காது, இருக்கவும் கூடாதுன்னு நினச்சிட்டே ட்ரைவ் பண்ணுறான். இட்ஸ் 6 PM ஃபைனலி மைசூர் ஜிஹெச் வரா. அங்கே போய் கேட்குறா. லாங்குவேஜ் இஷ்யூனால பாருக்கு டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே புரியல. எப்படியோ புரிய வைக்கிறா. அவங்க ஐசியூவில் போய் பார்க்க சொல்கிறாங்க. பயந்துட்டே போகிறா. பாரு மைண்ட் வாய்ஸ், கடவுளே என் ஜானாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே போகிறா. ஐசியூ கிட்டே போகிறா. ரொம்ப ஷிவர் ஆகுது அவளுக்கு. அப்படியே அந்த ஹோலில் பார்க்குறா. ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பாரு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி அழறான். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.